சூரத்து தூருடைய சென்ற பாடத்தில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துடைய எட்டு இன்பங்களை அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருப்பதாக தெளிவுபடுத்தினான். அல்லாஹுவை பற்றி பேசினா தானே அல்லாஹுவை பற்றி கேள்வி வரும். ரசூலை பற்றி பேசினா தானே அவங்க கேள்வி கேட்பாங்க. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكر فما أنت بنعمة ربك بكاهن ولا مجنون أم يقولون شاعر نتربص به ريب المنون قل تربصوا فإني معكم من المتربصين أم تأمرهم أحلامهم بهذا أم هم قوم طاغون أم يقولون تقوله بل لا يؤمنون فليأتوا بحديث مثله إن كانوا صادقين أم خلقوا من غير شيء أم هم الخالقون أم خلقوا السماوات والأرض بل لا يوقنون أم عندهم خزائن ربك أم هم المسيطرون أم لهم سلم يستمعون فيه فليأت مستمعهم بسلطان مبين أم له البنات ولكم البنون أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون أم عندهم الغيب فهم يكتبون أم يريدون كيدا فالذين كفروا هم المكيدون أم لهم إله غير الله سبحان الله عما يشركون أذن سورة الطور 29 آية لنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكر فما أنت بنعمة ربك بكاهن ولا مجنون أم يقولون شاعر
نتربص به ريب المنون. قل تربصوا فإني معكم من المتربصين. أم تأمرهم أحلامهم بهذا أم هم قوم طاغون أم يقولون تقوله بل لا يؤمنون. فليأتوا بحديث مثله إن كانوا صادقين. أم خلقوا من غير شيء أم هم الخالقون. أم خلقوا السماوات والأرض بل لا يوقنون. أم عندهم خزائن ربك أم هم المسيطرون. أم لهم سلم يستمعون فيه فليأت مستمعهم بسلطان مبين. أم له البنات ولكم البنون. أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون. أم عندهم الغيب فهم يكتبون. أم يريدون كيدا فالذين كفروا هم المكيدون. أم لهم إله غير الله سبحان الله عما يشركون. سورة التورடைய சென்ற பாடத்துல நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துடைய எட்டு இன்பங்களை அல்லாஹ்வ பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருப்பதாக தெளிவுபடுத்தினார். 29வது ஆயத்திலிருந்து அல்லாஹ்வையும் ரசூலையும் கியாமத்தையும் மறுக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் 15 கேள்விகளை கேட்கிறார். உங்களால் முடியும் என்றால் இந்த 15 கேள்விக்கும் பதில் சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறார்களோ, இவர்களை பார்த்து அல்லாஹ் 15 கேள்விகள் கேட்கிறார். நீங்கள் ஓதும் பொழுது கவனிச்சிருப்பீங்க,
அதிகமான எழுத்து அம் 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 என்று வந்திருக்கு. இப்பொழுது ஓதின ஆயத்துகளுக்குள் அம் அம் என்று 15 அம் வந்திருக்கு. உங்களோட குர்ஆனாக இருந்தால் நீங்கள் பேனை எடுத்து அந்த அம்முக்கெல்லாம் அப்படியே வட்டம் போட்டு வைங்க. அந்த 15 அம்மும் 15 கேள்விகள். எப்போ கேள்வி வரும் என்றால் இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது தான் கேள்வி வரும். நாங்கள் யாரும் இஸ்லாத்தை பேசலைன்றா யாரும் இஸ்லாத்தை பற்றி கேட்கவே மாட்டார். அல்லாஹுவை பற்றி பேசினா தானே அல்லாஹுவை பற்றி கேள்வி வரும். ரசூலை பற்றி பேசினா தானே அவங்க கேள்வி கேட்பாங்க. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், ஃபதக்கிர், நபியே போய் மக்களுக்கு உபதேசம் பண்ணு. மக்களுக்கு என்ன செய்யுங்க? போய் பயம் பண்ணு. இந்த காலத்தை உலமாக்கள் உபதேசம் பண்ணுறாங்க, பயம் பண்ணுறாங்க. இது நபிமார்களுடைய வேலை. நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளில் 2 சூரா ஓதுவோம். ஒன்று சூரத்துல் ஆலா, அடுத்த சூரத்துல் காஷியா. இந்த 2 சூறாவிலையும் பாருங்க, ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர். நபியே நீங்க போய் மக்களுக்கு உபதேசம் பண்ணு. ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர். அடுத்த சூறாவில் ஃபதக்கிர் இன்னஃபஅதி ஸிக்ரா. யாருக்கு உபதேசம் பிரயோஜனம் அளிக்குமோ அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. அதே போல தான் அல்லாஹ் இந்த சூறாவிலையும் சொல்றான், ஃபதக்கிர், நபியே நீங்க மக்களுக்கு போய் உபதேசம் பண்ணு. ஏனென்றா மனிதர்கள் அதிகமானவங்க மறதியில வாழ்றாங்க. உங்களோட உபதேசத்தால சில நேரம் அவங்களுக்கு தெளிவு கிடைக்கலாம், உண்மை விளங்கலாம். சரி, அப்படி உபதேசம் செய்யும் பொழுது உங்களை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, சூனியக்காரன் என்பாங்க, கவிஞன் என்றெல்லாம் மக்கள் சொல்லுவார். மக்களுடைய சொல்லுக்கு பயந்தால் உபதேசம் பண்ணல. அல்லாஹ் அதுக்கும் பதில் சொல்றான், நபியே உங்கள் ரப்புடைய நியமத்தால் நீங்கள் நீங்கள் காஹின் அல்ல. காஹினண்டா அரபுல காஹினண்டா என்ன? கடந்த காலத்தில் நடந்ததை மறைவான விடயத்தை சொல்றாலும் அல்ல நீங்க. நீங்க பைத்தியக்காரரும் அல்ல. உங்களை பார்த்து பைத்தியம் சொல்லலாம். மார்க்கத்தை பேசும் பொழுது இன்றைக்கு எந்த ஆளுமையும் பார்த்து சமூகம் பைத்தியம்னு சொல்லல். பைத்தியம்னு சொல்லிட்டாங்களா? சொல்லலையே. ஒருத்தரும் சொல்லுவாங்க, தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க. தேவையா உங்களுக்கு இப்படியெல்லாம் பயம் பண்ணணுமா? அவ்வளோதான் கேட்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 3 பேர் கொடுத்தாங்க. ஒன்று சொன்னாங்க இவர் காஹின், 2வது சொன்னாங்க இவர் மஜ்னூன், 3வது சொன்னாங்க இவர் ஷாயிர், கவிஞர். அல்லாஹ் இந்த 3க்கும் பதில் சொல்றான், நபியே ஃபமா அன்த பி நிஅமதி ரப்பிக பிகாஹினின் வலா மஜ்னூன். அல்லாஹ்வுடைய நிஅமத்தால் நீங்கள் காஹினும் அல்ல, நீங்கள் மஜ்னூனும் அல்ல நபியே என்று சொல்லிட்டு அல்லாஹ் 15 கேள்வியில் முதல் கேள்வி அல்லாஹ்வுடைய